ஜான்சன். இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற காணொளி எதை குறித்ததுன்னா, நடந்து முடிந்த August 15 கிராம சபை ரிலேட்டடான டாக்குமெண்ட் A to Z வாங்குறதுக்கு ஒரு மாதிரி RTI மனு ரெடி பண்ணியிருக்கேன். அதை இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்துருது. என்னோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோகளும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. ஏரியா சபை சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வளர்ப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் குடியக்கள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, GPDP, RTI, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய பதிவுகள் உங்களுக்கு வரணும், மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோ கண்டனுக்குள்ளே போகலாம். நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிற PDF வந்து நீங்கள் அப்படியே ப்ரிண்ட் அவுட் போட்டுவிட்டு உங்களுடைய அட்ரஸ் எழுதி அனுப்புகிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறேன். காமன் ஃபார்மெட்டாக இல்லை என்னென்ன கேள்விகள் முன் வச்சுருக்கோம் அதை பார்க்க இருக்கிறோம். நிறைய கேள்விகள் இருக்குது. இதில் எந்த மாவட்டம், எந்த ஒன்றியம், எந்த ஊராட்சிங்கிறத குறிப்பிட்டுடுங்க. அந்த ஊராட்சியினுடைய மொத்த மக்கள் தொகை எவ்வளவு என்ற விபரத்தை கேட்குறோம். ஆண்கள் எத்தனை, பெண்கள் எத்தனை, கிராமசபை கூட்டத்தில் மொத்தம் எத்தனை பேர் கலந்து கொண்டனர், அதில் ஆண்கள் எத்தனை, பெண்கள் எத்தனை, அதை கேட்குறோம். கிராமசபை கூட்டம் நடைபெறுவது குறித்து அறிவிப்பு, பொதுமக்களுக்கு எந்தெந்த தேதியில் எத்தனை மணிக்கு அறிவிக்கப்பட்டது என்ற தகவல், முன் அறிவிப்பு நோட்டீஸ் நகல் மற்றும் முன் அறிவிப்பு நோட்டீஸ் வழங்கப்பட்டதற்கான சான்று நகல்களை கேட்குறோம். கிராமசபை கூட்டம் எத்தனை மணிக்கு தொடங்கப்பட்டது, எத்தனை மணிக்கு முடிக்கப்பட்டது என்ற விவரம், எந்த இடத்தில் வைத்து நடைபெற்றது என்ற விவரத்தையும் தகவலாக கேட்கும். August 15, 2022 அன்று அந்த ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டம் வார்டு சுழற்சி முறை அரசாணை நிலையின் 130 விதி 2 இதுவரை நடத்தப்படாத இடத்தில் கூட்டம் நடைபெற்றதா என்ற விவரத்தை தகவலாக கேட்குறோம். கிராமசபை கூட்டம் நடைபெற்ற இடத்தில் பயன்படுத்தப்பட்ட பந்தல், டேபிள், சேர், தரவிருப்பு, சானிடைசர், கிருமி நாசினி, டீ, காஃபி, சுண்டி, தண்ணீர் பாட்டல்கள், ஒளிப்பெருக்கி ஆகியவற்றிற்கு ஒவ்வொரு இனத்திற்கும் செலவு செய்யப்பட்ட செலவு தொகை எவ்வளவு என்ற தகவலும் அவற்றின் ரசீது நகலும் தகவலாக கேட்குறோம். அரசு ஆணை நிலையின் 130 விதி 9 பராமரிக்கப்படுகின்ற வருகை தந்த பொதுமக்களிடம் கையெழுத்து பெற்ற தனி வருகை பதிவேட்டுக்கான நகலை கேட்குறோம். கிராம சபை கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் எத்தனை, அதனுடைய அனைத்து பக்க நகல்களும் கேட்குறோம். அரசு நல திட்டங்கள் தவிர பொதுமக்கள் சார்பாக முன்மொழியப்பட்ட தீர்மானங்களின் விவரம் மற்றும் முன்மொழிந்த மற்றும் வழிமொழிந்த நபர்களின் பெயரையும் தகவலாக கேட்குறோம். August 15 கிராம சபை கூட்டத்தில் மக்கள் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை தீர்மானம் செயல் வடிவத்துக்கு வர சம்பந்தப்பட்ட அரசு துறை அலுவலருக்கு ஊராட்சி செயலாளர், மண்டல வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் அனுப்பிய அனைத்து கடித நகல்களும் கேட்குறோம். கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்ட துறை அலுவலர்கள் விவரங்களை தகவலாக கேட்குறோம். கிராம சபை கூட்டத்தில் சிறப்பு அலுவலராக அதாவது பற்றாளர் கலந்து கொண்டவரின் பெயர் மற்றும் துறை சார்ந்த பணி விவரத்தை தகவலாக கேட்குறோம். கிராம சபை கூட்டத்தில் மக்கள் கூறும் கோரிக்கையை மற்றும் தீர்மானங்களை வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அனுமதி பெற்ற பின்னரே தீர்மான புத்தகத்தில் ஊராட்சி செயலாளர் எழுத வேண்டும் என்பதை காட்டும் அரசாணை ஒளிநகல் மற்றும் இது தொடர்பாக ஊராட்சி செயலாளருக்கு வட்டார வளர்ச்சி அலுவலர் அனுப்பிய சுற்றறிக்கை கடித நகலை கேட்குறோம். நிறைய கிராமங்கள்ல இருந்து இந்த பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறதுனால இது ஒரு பாயிண்டாக முன் வச்சிருக்கோம். 1/5/2021 14/8/2022 வரைக்கும் உங்கள் ஊராட்சியில் நடைபெற்ற அனைத்து கிராம சபை கூட்டத்தினுடைய தீர்மான நகலை கேட்குறோம். அப்புறம் அந்த 1/5/14/8 வரைக்கும் ஏதாவது கிராம சபை கூட்டம் நடந்தால் அதில் மக்கள் முன்னாடி வாசிக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட படிவமையின் 30 அதனுடைய நகலும் கேட்குறோம். கிராம சபை கூட்டத்தை வீடியோவோ இல்லை ஃபோட்டோவோ டாக்குமெண்ட்டாக ஆவணப்படுத்தியிருந்தால் அதனுடைய நகலும் கேட்குறோம். ஒவ்வொரு துறை அலுவலர்கள் கலந்து கொள்ள ஊராட்சி செயலாளர் அனுப்பியிருந்த கடிதத்தினுடைய நகல், வட்டார வளர்ச்சி அலுவலர் அனுப்பிய கடித நகல், ஊராட்சி செயலாளர் எத்தனை துறைக்கு அனுப்பினாரு அந்த விவரம், வட்டார வளர்ச்சி அலுவலர் எத்தனை துறைக்கு அனுப்பினார் அதனுடைய விவரம், உங்கள் பர்டிகுலர் ஒன்றியத்தில் அந்த தேதியில் கிராமசபை கூட்டம் மக்களால் எதுவும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தால் அந்த கிராமத்தினுடைய பெயர் விவரம். ஏன்னா நிறைய கிராமத்தில் நீங்கள் நிறுத்தினேன்னு சொல்லுவீங்க, ஆனால் அவங்க நிறுத்தினதான் ஆவணத்தில் காட்ட மாட்டாங்க. அதனால தான் அந்த கேள்வி முன்னிச்சிருக்கோம். கிராமசபை கூட்டம் முறையாக நடத்த மாவட்ட ஆட்சியர் சுற்றறிக்கை அனுப்பியிருந்தால் அந்த கடித நகல், ஊராட்சி செயலாளருக்கு பிடிஓ எதுவும் சுற்றறிக்கை அனுப்பியிருந்தாங்கன்னா அந்த கடித நகல், மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை இயக்குனர் வந்து ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருந்தாங்க,
வரவு செலவை வந்து மக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் ஒட்டப்படணும் தகவல் பிள்ளைகளை, அதனுடைய நகல். படிவையின் 30 மக்கள் கையில் கொடுக்கணும், அதனுடைய நகல். மற்றும் வரவு செலவை பொறுத்து பிளக்ஸ் பேனரில் மக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் வைக்கணும், அதனுடைய நகல். கிராம சபை கூட்ட அறிவிப்பு, கிராம சபை கூட்ட வருகை பதிவேடு, கிராம சபை கூட்ட மினி நோட் புக், கிராம சபை கூட்டத்தில் வெளியிட வரவு செலவு கணக்குகள், கிராம சபை கூட்டத்தில் பார்வைக்கு வைக்கப்பட்ட பதிவேடுகள் ஆகியவற்றை வாங்குவதற்கு ஜெராக்ஸ் நகல் எடுக்க அச்சிட செலவு செய்த தொகை விவரங்கள் இன்னும் வாரியாக தேவை, ரசீது நகலும் தேவை. இப்படி 18 அதாவது உள்ள ஏபிசி நிறைய கேள்வி குறிப்பிட்டிருக்கோம், அதெல்லாம் குறிப்பிட்டால் 30 மேலே வந்துடும். ஸோ நம்ம ஒரு 18 விதமான கேள்விகளை தகவலாக கிராம சபை கூட்டத்தில் பிறகு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இதை உங்களுடைய கிராம ஊராட்சிக்கு நீங்கள் பயன்படுத்தி அனுப்புங்க. 35 நாளில் உங்களுக்கு எந்த ரிப்ளையும் வரலனா ஃபர்ஸ்ட் அப்பீல் பண்ணுங்கள். அடுத்த ஒரு 45 டேஸ்க்குள்ள எந்த ரிப்ளையும் வரலனா செகண்ட் அப்பீலும் பண்ணிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய பதிவுகள் உங்களுக்கு வரனா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.